வெல்கம் டு பப்ஜி லைட் லைட் சேனல். நான் தான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட்ல 13 கில் எடுத்த ஒரு கேம் பிளே தான். ஸோ 13 கில் தானே கண்டிப்பாக அந்த கேம் பிளே நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 9 நிமிஷம் தான் அந்த கேம் பிளே. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கூட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேம் பிளே குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம இறங்கிருக்க இடம் பார்த்தீங்கன்னா தேட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டான லூட் அடிச்சிக்கிட்டேன். M4A-Kலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்ஸ்டெப்ஸ் காட்டுச்சு. ஸோ ரெண்டு ஃபுட்ஸ்டெப் காட்டுச்சு. கண்டிப்பாக அது ஒரு ஃபுல் ஸ்குவாட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் என் கண்மையாக இருந்தாலும் அடிச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த மேலே இருந்து அடிச்சிட்டேன். என்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர்பட்டு கீழே கூச்சி அனு சுடலான்ட்டு வந்துட்டான். நான் ரைட்டில் அப்படியே ஏறின மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அடிச்சு அவனை நாக் பண்ணிட்டேன். அடுத்து ப்ளூ ஷர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கு தடுமாறிட்டு இருந்தால் ஜன்னல் எகிரி குச்சிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா அவன் டீம் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே லைட்டாக டேமேஜ் பண்ணிவிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரெண்டாவது பிளேயரையும் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு பார்க்கல. இன்னொருத்த வந்துட்டான் டீமேட்டு. மறுபடியும் கவரில் நின்று அப்படியே மூவ் பண்ணிட்டு அடிச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். இவன் ஸ்குவாடில் 3 பேர் போதிக்கு பார்த்தீங்கன்னா காலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் அந்தாண்ட போனோம் செத்து போயிட்டான். இப்போ இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம். இப்போ 3 கில் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவன் டீமேட்டு கூட வரல. அவன் இந்த இடத்த விட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன் பயந்துட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிப்போம். ஓகேவா? நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பேண்டேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அவங்கள்ட்ட தேவையான லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே அவ்வளோதான் ஓவர் முடிஞ்சு. ஸோ இது பாட்டு தண்ணியில் போயிட்டு இருந்தாட்டு. இந்த பாட்டு மட்டும்தான், இது ஒன்று தான் நம்ம கில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பிளேயர் தான். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 4 கில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே எடுக்கிற கில் எல்லாமே பிளேயர்ஸ் மட்டும் தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஸ்குவாடு வந்து ஒழுங்காக இல்லைனா எப்படி சாவானுங்க அப்படின்ட்டு இந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்துப்பீங்க. எல்லாமே தனித்தனியாக சிம்பிளாக மாட்டானுங்க. ஸ்குவாட் விட்டு களையிறதே ரொம்ப தப்பு. ஸோ ஒரு ஸ்குவாட் மேட்ச்னா ஒட்டுக்க 4 பேர் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனிமி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ தனித்தனியாக இப்படி வந்தோம் அப்படின்னா இப்படி தான் சிம்பிளாக அடி வாங்கி சாவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஸ்குவாடாக எப்பயுமே ஒரு 4 பேரும் செட்டாகவே சுற்றுங்க. கண்டிப்பாக தனித்தனியாக போனால் இந்த மாதிரி நிலப்பு தான். நல்லா அடிக்கிற யாராச்சும் வந்தாங்கன்னா செத்துருவீங்க. கண்டிப்பாக நான் என்னைய சூழ்நில நல்லா விளாட்றேன் அப்படின்லாம். நான் வந்து நார்மலாக விளாட்றேன். பட் ஆனால் நல்லா விளாட்ற பிளேயர்ஸ் தான் ஸ்குவாடில் வராங்க. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ்ட்டை தனியாக போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உனக்கு கில் பண்ண இடத்துல அவன் டீம்மேட்டு கண்டிப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்கை எடுத்துகிட்டு அவன் இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். போயிட்டுருக்கேன். ஓகே, போய் பார்ப்போம் அவன் டீம்மேட் அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்தானா அவன் அப்படியே போட்டு தள்ளிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடலாம் பக்கி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கி ஆல்ரெடி ஒன்று நிற்கிது. இப்போ ஏன் எடுத்து வந்ததா இல்லை வேறு யாரோ எடுத்து வந்ததா அது உங்களுக்கு தெரில. பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுற்றி பார்க்குறேன். எவனுமே எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு யாரும் தெரியலை. எல்லாம் போயிட்டானெல்லாம் என்னன்னு தெரில இந்த இடத்த விட்டு. ஓகே, முன்னாடி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பக்கியில் பாருங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். டேரெக்டாக அப்படியே நேருக்கு நேராக குத்தி விட்டு உடனே ஏகே எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு அளவுக்கு ஃபுல் டேமேஜ் வாங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கன் சேஞ்ச் பண்ணி அடிச்சிடலாம். புல்லட் தீர்ந்து போச்சு. M4 அடிச்சு அவனை டேரக்ட் கில் பண்ணியாச்சு. இவன் அவனோட டீமேட்டாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கில்லி சூட் அடி வாங்கினாலே அவனோட டீமேட்டாக தான் இருப்பான். அங்கே பாருங்கள், அங்கேருந்து ஏதோ ஸ்ப்ரே வந்து மேலே பட்டுச்சு. அதாவது இந்த பெட்ரோல் பங்க் சைடில் இருந்தான். ஸோ பக்கி எடுத்துகிட்டு உடனே அந்த சைடு நான் போக ட்ரை பண்ணுறேன். ஓகே, போயிட்டு பார்ப்போம் அங்கே இருக்கானுங்களா என்னன்னு சொல்லி. போகக்குள்ளே நான் கேமரா ஆங்கில பார்க்குறேன். இந்த பக்கம் இருந்தால் கண்டிப்பாக ஃபயர் பண்ணானுங்க. பட் ஆனால் எங்குன்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. அதான் பார்த்தீங்கன்னா தேடி போய்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த பெட்ரோல் பங்க் சைடு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கேயும் இல்லை. ஸோ கொஞ்சம் அப்படியே சுற்றிக்கிட்டு போவோம். நம்ம ரோட்லேயே இந்த பிரிட்ஜை கிராஸ் ஆகி போவோம். அப்போ தான் தெரியும் நமக்கு எங்கேருந்து ஃபயர் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி பாருங்கள், அந்த ரிட்ஜிலிருந்து உடையற நம்ம தெரியுதுங்களா லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ அவனை போட்டலாம். இப்போ நான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு நீங்களே பாருங்கள். டக்குன்னு நகர் மூவ் பண்ணிகிட்டே தான் எப்பயுமே அடிப்பான். நான் டக்குன்னு என்னன்னு தெரில அப்படியே மூவ் பண்ணாமல் அடிச்சுட்டேன். அவனும் ஒரு எப்படி சொல்கிறது, அவன் கரெக்டாக எய்ம் வச்சு அடிக்கல. இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிருப்பேன். இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். இதை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃபயர் பண்ணக்குள்ளே கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே ஃபயர் பண்ணுங்கள். லெஃப்ட்டோ ரைட்டோ கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். நான் ஒரே இடத்துல நின்றுட்டு ஃபயர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பின்னாடி ஓட்டி பாருங்கள் தெரியும். அது பெரிய மிஸ்டேக். ஸோ அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு சுற்றிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போதைக்கு 7 கில் பண்ணியிருக்கோம். அடுத்த இடத்துக்கு கில் பண்ணணும்ல ஃபஸ்ட்டு, அதுக்காக வந்துட்டு இருக்கேன். ஒரு பாட்டை அடிச்சுட்டு ஒருத்தன் லூட் அடிக்கிறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா படுத்துட்டேன். எனக்கு எங்கே விட்டு ஏற்றுறதுனே தெரில. ஏகேம் ஸ்ப்ரே பண்ணி அவனை நாக் பண்ணிச்சு. இப்போ முழுசாக அவனை முடிச்சு விட்றலாம். ஓகே, படுத்துக்கலாம். அவன் டீம்மேட் நம்மளை எய்மிச்சு அடிச்சிட்டு போகிறாங்க. முழுசாக முடிச்சு விட்டாச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட லூட் அடிச்சுட்டு பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிடணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டில் தோணிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா இந்த இடத்துல கில்லு வந்து கம்மியாக வந்து இது வரைக்கும் கில்லு அதிகமாக எடுக்கலை. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. நான் தேடி தேடி போனது தான் அடுத்தடுத்த கில்லு என்னால் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். ஸோ இங்கே சுற்றிட்டு வேறு சீட்டு வரக்குள்ள இப்போ தான் ஒரு காரை நான் பார்த்தேன். பாருங்கள், முன்னாடி ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறான். இவனை எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்தாண்ட போகிறான். ஃபயர் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். வருவானா என்னன்னு சொல்லி தெரில. ஓகே, பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். முன்னாடி பாருங்கள், ஆப்போசிட்டில் வந்துட்டான் நடுது. ஓகே, இது எனக்கு செம்ம சான்ஸ் கிடச்சிது. பட் ஆனால் இப்போ நான் மிஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள். லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே டேமேஜ் வாங்கிட்டு அப்படியே தப்பிச்சு போயிட்டான். சே, இந்நேரத்துக்கு அவன் வந்து ஹீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்திருப்பான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காரும் டேமேஜ் ஆகிடுச்சு.
அந்த இடத்துல பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வேற எவனும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. இப்போ காரில் போனவன் இல்லாமல் ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிருக்கானுங்க. இப்போ குறுக்க போது நம்ம அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்ற தைரியத்தினால தான் இந்த மாதிரி ஓப்பனில் இறங்கி படுத்து இப்போ ஃபயர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரூஃப் பண்ணுவோம் பாரு. ஸோ நான் பார்க்கல சரியாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறேன். ஒருத்தன் மஞ்சள் சட்டை தான் ஃபயர் பண்ணானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் மஞ்சள் சட்டை பயப்படல. சரி, அதாவது ஃபயர் பண்ணலை. முன்னாடி படுத்துக்கிட்டு இன்னொருத்த ஃபயர் பண்ணுறேன். ஓ மை காட், ஃபுல் டேமேஜ் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணணும். அந்த மஞ்சள் சட்டை எனக்கு தெரிஞ்சு எழுத்து அடிக்கிற மாதிரி தெரியல, பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் நமக்கே அடிமை, அவனை எப்படி இருந்தாலும் தேடி போய் கொண்டுருவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லைட்டாக டச் பண்ணிவிட்டேன். அஞ்சேபிள் எடுத்து இருந்துச்சு, கொஞ்சம் லோட் பண்ணிட்டு இருந்துருக்கணும். ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த டேசியை எடுத்துகிட்டு அவனை விரட்டி விரட்டி கொல்ல போகிறேன். ஓகே, கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம நாக்க வச்சோம் இல்லையா அந்த மேட்டில் ஒருத்தனை, அவனோட கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் சட்டை தான் பறந்துட்டான் மஞ்சள் காட்டு மெயின் மாதிரி. ஸோ இப்போ அவனை துரத்திட்டே போய் கில் பண்ணணும். போயிட்டே இருக்கேன். இருக்க சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த ஓடியாந்துட்டு இருக்கா. அந்த மஞ்சள் சட்டை எங்கன்னு தெரியல, இன்னொருத்த ஓடியாந்தான். அப்படியே ரைட்டில் கொஞ்சம் நவுத்துன மாதிரி போய் காரை விட்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நாக்க ஆகிடுவான். ஸோ அவனுக்கு பின்னாடி போய் விட்டேத்துன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக விளையிடுவான். அவனுக்கு முன்னாடி போய் ஏற்றிருக்கேன், கரெக்டாக மாட்டிப்பான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காரில் விட்டு நசுக்கி சாப்பிடுச்சாச்சு. அவன் டீமெட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் டவர் மேலே இருக்கான். இப்போ அவனையும் போட்டலாம். இங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணுறேன், கரெக்டாக என்னால் அடிக்க முடியல. ஸோ மேலே ஏறி அடிச்சிடலான்னு பார்த்தேன். அப்படி ஏற மாதிரி போய் டக்குன்னு இறங்கி மறுபடியும் மேலே ஏறினேன். ஓகே, ரைட், அதே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். ஏடபிள்யூவில் அடிக்கிறாடா, நீ வந்து ஏகேம்ல அடித்தாலே நீ ஒழுங்கு அடிக்க மாட்டேன், ஏடபிள்யூ உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அடி அடி நடிச்சாச்சு. முடிஞ்சு, ஏடபிள்யூம்லேயே அடித்து சாப்பிடிக்கலாம்னு பார்த்தா பட் ஆனால் முடியல. இப்போ நம்ம ஏடபிள்யூம் எடுத்துக்கலாம். ஏடபிள்யூமில் ஒரு ஹெட் ஷாட் வைப்போம் பாருங்கள், ஒரே ஹெட் ஷாட் தான் வைப்போம். ஸோ அதான் மேட்ரு. இன்னொருத்த ஏடபிள்யூமில் அடித்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அதாவது ஜோனில் செத்து போயிடுவான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 13 kills-14 kills மேட்ச் வர வேண்டியது. ஓகேவா? அங்கே கில்லு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். எவனோ நம்மளை ஸ்ப்ரே பண்ணிட்டான். ஸோ அதனால் அவனை தேடி பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கத்தில் இருந்தால் ஸ்ப்ரே வந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா தேடி போயிட்டுருக்கேன். பிரச்சனை இல்லை, இப்போ நம்மள்ட்ட M4 AWM ரெண்டுமே இருக்குது. ஸோ செம்ம கன்னு காம்பினேஷனும் சூப்பர் தான். பட் ஆனால் நான் ஏன் ஸ்னைப்பர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத இப்போ நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கக்குள்ள கண்ணு முன்னாடி ஒருத்த உடையாந்தான். அப்படியே டப்புன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் பண்ணியாச்சு. அடுத்து அவன் டீமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைக் அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் சைடு இருப்பான் பாருங்க, இப்போ ஒளிஞ்சிட்டு இருப்பான் கவரில். ஸோ ஏட்ரா போய்ட்டு தான் இருக்கான். ஏடபிள்யூஎம்க்கான வேலை இப்போ வந்துருச்சு. ஹெச்ஆர்டி இவனை தான் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ இதனால தான் தம்னையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சார் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். இந்த ஷார்ட் தான் தம்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். ஸோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கில்லு நல்லா தானே இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போகலான்னு தான் போட்டிருக்கேன். கில்லு கம்மியாக இருக்கிறது எனக்கும் போகிறது அவ்வளோவா விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் மேட்ச் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு இன்னும் ஒருத்தனை சுற்றி சுற்றி தேடி கொண்டலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே தம்பி ஸ்ப்ரே பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்லி காட்டி கொடுத்துட்டாரு. கார் எடுக்க வேண்டிய வேலையே இல்லை. பாருங்கள் பாருங்க, பின்னாடி அழகாக ஹெட் ஷாட் தான் கரெக்டாக வைப்பேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது கிளிச்சில் அடிக்காது. ஓகேவா? நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள், நல்லா தான் எய்ம் வைப்பேன். எய்ம் வச்சு அடிப்பேன், மேலே படாது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதில் பப்ஜி லைட்டில் ஸ்னைப்பிங்கை யூஸ் பண்ணுறதில்ல. பப்ஜி மொபைல் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அந்த பாருகிட்டேருந்து லைட்டாக அவன் தலை தெரிஞ்சாலும் அடிச்சிங்கன்னா கரெக்டாக போய் புல்லட்டு போடும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஷார்ப்னஸ் இருக்கும். இதில் அந்தளவுக்கு எய்ம் வச்சு அடிக்க முடியல கரெக்டாக. ஸோ அதனால தான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஷார்ட் கன் அதாவது டூ ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு அடிக்கிறது கஷ்டம் ஷார்ட் கனில். ஸோ மூவ் பண்ணிட்டு ஃபயர் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் எய்ம் வச்சு கரெக்டாக டப்புன்னு வந்து டேப் பண்ணுறது வந்து டூ ஃபிங்கருக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் கன் ஓவரால் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் ஷார்ட் கன் ஸ்னைப்பராக நான் யூஸ் பண்ணுறதுல இந்த காரணத்தினால தான். ஏடபிள்யூமில் பாருங்கள், இப்போ 2 வாங்கியும் அவன் பார்த்தீங்கன்னா சாகலை அப்படின்னா அது ஒரு என்ன அடியாக இருந்தது. ஸோ பாடி ஷாட்டாக கூட இருக்கட்டும் அது ரெண்டுமே, பட் ஆனால் செத்துருக்கணும்ல, அந்த கில் நமக்கு வரல, ப்ளே ஜோனில் செத்து போயிட்டான். சொல்லணும் நமக்கு 14 kills வந்திருக்கும். ஓகே, இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் ஆல்ல பிடிச்சவங்க அப்படின்னா நான் எப்போ கேம்ப்ளே வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ப்ளேயோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, லவ் யூ கேஸ். பாய்.